ஒரு ஊரில் ஒருத்தர் ஒரு கழுதையை வளர்த்துட்டு வந்தாராம். அவருக்கு ரொம்ப உதவியாக இருக்குமா அந்த கழுதை. இப்போ அந்த கழுதைக்கு வயசாயிட்டதால் அதால் முன்ன மாதிரி வேலை செய்ய முடியலை. எலும்பும் தோலும் ஆயிடுச்சு. தண்டமாக அதுக்கு சாப்பாடு வேற போட வேண்டி இருந்துச்சு. இந்த கழுதையை கொள்றதுக்கு மனசு வராத முதலாளி அதை ரெண்டு மூணு திரு தள்ளி இருக்கிற ஒரு பாழடைஞ்ச வறண்ட கிணத்துல இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. கொஞ்ச நாள் அதை மறந்தும் போயிட்டாரு. ஒரு சில மாதங்கள் கழித்து ஒரு நாள் அந்த முதலாளி வெளியே கிளம்பிட்டு இருந்தப்போ அந்த பழைய கழுதை அவர் வீட்டு வாசலில் வந்து நின்றுச்சான். ஆச்சரியப்பட்டு போன முதலாளி என்ன நடந்ததுன்னு கேட்டாராம். அதுக்கு அந்த கழுதை சொன்னான்னா, நீங்கள் என்னை குழியில் போட்டுட்டீங்க முதலாளி, அங்கே சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் அவங்க வீட்டில் இருக்க குப்பை, வீட்டில் வெட்டுற மரம், மீந்து போன சாப்பாடு எல்லாத்தையும் அந்த குழியில் தான் கொட்டினாங்க. ரொம்ப நாத்தடிச்சிச்சு, ஆனால் நான் பொறுத்துக்கிட்டேன். அதில் எனக்கு நிறைய சாப்பாடும் கிடச்சிது. குப்பை மலை மாதிரி ஹைட்டு ஏற ஏற நானும் அது மேலே ஏறி ஏறி இதோ இன்றைக்கி குழியிலேருந்து வெளியவே வந்துட்டேன்னு சொல்லிச்சான். இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரியான சில குழியின் அனுபவங்களுக்குள்ளாக கடந்து போகிறீங்களா? டோன்ட் வெரி, கொஞ்சம் பொறுமையாயிருங்க, நிச்சயம் உங்களையும் உயர்த்துவார். ஏன்னா வேதம் சொல்லுது நம்மளுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார்.